Hello friends, welcome to Aziz Amin Samayal channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கு வித் கோமாளி ஷோல வெண்டைக்காய் வச்சு செஞ்ச மூணு ரெசிபிஸ் பத்தி பார்க்க போறோம். முதல்ல வந்து வெண்டைக்காய் துவையல், ரெண்டாவது வெண்டைக்காய் சிப்ஸ், மூணாவது தஹி பிண்டி, அதாவது வெண்டைக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு தயிர் குழம்பு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் யூஸ் பண்ணி புளி குழம்பு பொரியல் செய்வோம். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் துவையலும் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த சுவையான வெண்டைக்காய் துவையல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம 10 போல வெண்டைக்காய் எடுத்துருக்கோம். இதில் ரெண்டு நுனி பகுதியும் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்து வதக்கிறதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் அரைஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கேற்ப வரமிளகாய் நான் ஒரு 8 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறமா வந்து புளி சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்க விரும்புகிறவங்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம முதல்ல வரமிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 20 செகண்ட் வறுத்து எடுத்துக்கலாம். இனி இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து இதையும் கருகிடாமல் பொன்னிறம் ஆற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இனி இதே எண்ணெயில் நம்ம வெங்காயம், அப்புறமா இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப பொரியணும்னு அவசியம் இல்லை. இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துட்டோம். எண்ணெய் இல்லைன்னா திரும்பவும் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டு திரும்ப இதில் நம்ம வெண்டைக்காயை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இதோட கொழக்கொழப்பு தன்மை வந்து இந்த 4 நிமிஷத்தில் நல்லா மாறிடும். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்து தான் வெண்டைக்காய் துவையல் செய்ய போகிறேன். அதனால 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இதோட தேங்காய் துருவல் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தோட சூடிலே இந்த தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இனி இதை ஆற வச்சுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த துவையில நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து, பருப்பு, வரமிளகாயை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட வெண்டைக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த துவையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது தாளிக்கிறதுக்கு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்து இதில் கொஞ்சமாக கடுகு, வரமிளகாய், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இதை தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம அதிக நாள் வைக்க முடியாது. நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா ஒரு 3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருந்த வெண்டைக்காய் துவையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோட ருசி ரொம்பவே அருமையாக இருந்தது. கோங்கரா சட்னியும் கோவக்காய் சட்னியை விட இது ரொம்பவே ருசியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வெண்டைக்காய் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து நம்ம விதிலேக்கா அவங்க செஞ்ச வெண்டைக்காய் சிப்ஸ் செய்யலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 150 கிராம்ஸ் போல் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு டிஷ்யூலேயோ இல்லை டவல்லையோ தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. திரும்பவும் நம்ம இதோட 2 நுனி பகுதியும் எடுத்துட்டு இதை ரெண்டாக வகுந்துக்கலாம். ரெண்டாக வகுந்துட்டு இது நடுவில் இருக்க நம்ம வெண்டைக்காயோட விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். வெண்டைக்காயோட விதைகள் நமக்கு தேவையில்லை, அது நம்ம ஆயிலில் போடும்போது நம்ம மேலே தெரிக்கும். அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுறோம். விதைகளை எடுத்துகிட்டு இந்த நீள்வாக்கில் சிப்ஸ் போல் நம்ம மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸ்லாம் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு வர மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இனி நம்ம இதில் 10 நிமிஷம் ஆனதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய டீஸ்பூனாக எடுத்துக்கிறதுனால 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நம்ம கலந்து விட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா சூடானதும்
நம்ம கலந்து வச்சுருக்க வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். தீ அதிகமாக ஆச்சுன்னா இந்த சிப்ஸ் வந்து கருகிடும். ரெண்டு புறமும் பரட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மொறுமொறுப்பாக ஆகும் வரை ஃப்ரை பண்ணி நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் சிப்ஸ் சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக இருந்த இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் தான் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக தந்தூரி டிப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு மயனஸ் எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட தந்தூரி டிப்பை ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் சிப்ஸை இந்த டிப்பில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்த இந்த வெண்டைக்காய் சிப்ஸும் தந்தூரி டிப்பையும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அடுத்து நம்ம செய்ய போகிறது அம்மா அபிராமி செஞ்ச தஹி பிந்தி. இதுக்கு வந்து இன்றைக்கி நான் 150 கிராம்ஸ்க்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதையும் கழுவிட்டு இதோட ரெண்டு நுனிப்பகுதியும் நீக்கிட்டு இதை வந்து நம்ம முருங்கைக்காய்க்கு கட் பண்ணுற மாதிரி சென்டராக ஒரு சின்ன கீரல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் ஒரு 6 டீஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். குறைஞ்சது 5 நிமிஷமாவது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே கடாயில் திரும்பவும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் அது கூட 2 சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் இதில் நம்ம 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிறதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடய பச்சை வாசனை போனதும் நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம பரட்டி விட்டுட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த தஹி பிந்திக்கு முதல்ல நம்ம தயிரை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதை ஜாரில் சேர்த்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிரை மசாலாவோடு சேர்க்க போகிறோம். அடுப்பு எரியும் போதே சேர்த்திங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அந்த மசாலா ஆறினதுக்கப்புறம் நம்ம தயிரை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் இந்த தயிரை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணீரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த தயிரை நம்ம குக் பண்ணி இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த தயிர் வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆகி ரொம்ப அழகான கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். வெண்டைக்காயும் சேர்த்து அது வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இனி நம்ம வேண்டிய அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெண்டைக்காய் வேகிறதுக்கு 1/4 கப் அளவு தண்ணீரை சேர்த்துக்கோங்க. தண்ணீரை சேர்த்துட்டு இதை 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமான அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறதுனால எனக்கு 5 நிமிஷத்தில் இது வெந்துருச்சு. நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி 5 to 8 மினிட்ஸ் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட தஹி பிந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் திக்கு ஆகிடும். அதனால் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுலில் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையான தஹி பிந்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற வெண்டைக்காய் புளிக்குழம்பு போலவே ரொம்பவே சுவையாக இருந்தது. இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. இப்போ நம்ம வெண்டைக்காய் யூஸ் பண்ணி 3 ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். எங்களோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வெண்டைக்காய் துவையல், வெண்டைக்காய் சிப்ஸ், அப்புறம் வெண்டைக்காய் தயிர் குழம்பு, இது மூணுத்தையும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.